வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரெயின்ஸ். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அந்த பவர் எலக்ட்ரானிக்ஸில் இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஸ்டார்டிங்கில் இன்வெர்ட்டரை பற்றி படித்தோம் அப்படி தானே. இன்வெர்ட்டரில் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் அண்ட் த்ரீ ஃபேஸ் இன்வெர்ட்டர்ன்னு சொன்னோம். அந்த த்ரீ ஃபேஸ் இன்வெர்ட்டரில் ரெண்டு டைப் ஆஃப் இன்வெர்ட்டரை பார்த்தோமா, 120 டிகிரி ஆப்ரேஷன் அண்ட் 180 டிகிரி ஆப்ரேஷன் பார்த்துருப்போம். அந்த இன்வெர்ட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் ஒர்க்கிங்லாம் யாவும் இருக்கா, மொத்தம் 6 தைரிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்போம். தைரிஸ்டர் எஸ்சிஆர்னு சொல்லுவோமா, ஆனோட கேத்தோடு கேட் இருக்கும். 6 எஸ்சிஆரில் 180 டிகிரி கண்டக்ஷனாக இருந்தால் ஒரு 60 டிகிரி டைமிங்லேயும் நமக்கு 3 தைரிஸ்டர் ஆனில் இருந்திருக்கும். 120 டிகிரி கண்டக்ஷனில் இருந்தால் ஒரு டைமிங்லேயும் 2 தைரிஸ்டர் நமக்கு ஆனில் இருந்திருக்கும். அதோட ஆப்ரேஷன் என்ன பண்ணியிருப்போம், ஒரு 60 டிகிரி இன்டர்வலாக பிரிச்சிருப்போம். ஸோ தைரிஸ்டர்லாம் என்ன ஒரு டைமிங்கில் ஆன் ஆகிருக்கும், இனிஷியலாக என்ன இருக்கும், 180 டிகிரி கண்டக்ஷனில் 5, 6, 1, நெக்ஸ்ட்டு 6, 1, 2, 1, 2, 3 இந்த மாதிரி ஆர்டராக அந்த ஆர்டர் சீக்வன்ஸும் அப்படி ஆன் ஆகிருக்கும். ஒரு டைமிங்லேயும் பாசிட்டிவ் குரூப் ஆஃப் தைரிஸ்டர் அண்ட் நெகட்டிவ் குரூப் ஆஃப் தைரிஸ்டர்னு பார்த்துருப்போம். ரெண்டு இது பாசிட்டிவ் குரூப்பில் ஆன் ஆயிருந்துச்சுன்னா ஒரு தைரிஸ்டர் ஆனது நெகட்டிவ் குரூப்பில் ஆன் ஆயிருக்கும். ரெண்டு தைரிஸ்டர் ஆனது நெகட்டிவ் குரூப்பில் ஆன் ஆயிருந்துச்சுன்னா ஒரு தைரிஸ்டர் பாசிட்டிவ் குரூப்பில் ஆன் ஆயிருக்கும், இதில் 180 டிகிரி கண்டக்ஷனில். அதே இது 120 டிகிரி கண்டக்ஷனில் நமக்கு மொத்தமே ரெண்டு தைரிஸ்டர் தான் ஆனில் இருக்கும். ஸோ ஒரு தைரிஸ்டர் பாசிட்டிவ் குரூப்பில் ஆன் ஆயிருக்கும், ஒரு தைரிஸ்டர் நமக்கு நெகட்டிவ் குரூப்பில் ஆன் ஆயிருக்கும். அந்த பாசிட்டிவ் குரூப் நெகட்டிவ் குரூப்புக்கு அது ஏன் இருக்கா, மேலே உள்ள டாப் லேயரில் உள்ள எஸ்சிஆர்லாம் என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் குரூப் ஆஃப் எஸ்சிஆர்னு பார்த்துருப்போம். கீழே இருக்கும் இல்லையா, பாட்டம் லெவலில் இருக்க எல்லா எஸ்சிஆரையும் நெகட்டிவ் குரூப் ஆஃப் எஸ்சிஆர் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த பாசிட்டிவ் குரூப்பில் என்னென்ன எஸ்சிஆர்லாம் இருக்கும், 6 நம்பர் ஆஃப் எஸ்சிஆர் இருக்கும் இல்லையா, T1, T3, T5 அதெல்லாம் பாசிட்டிவ் குரூப் ஆஃப் எஸ்சிஆர்னு சொல்லியிருப்போம். பாட்டமில் இருக்கிறது T4, T6, T2 இந்த மூணையும் நெகட்டிவ் குரூப் ஆஃப் தைரிஸ்டர்னு பார்த்துருப்போம். அதை வச்சு என்ன பண்ணியிருப்போம், ஒரு டைமிங்லேயும் அந்த ஆன் ஆகிற தைரிஸ்டரை வச்சு நம்ம த்ரீ ஃபேஸ் ஏசி லோடை கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்படி தானே, இன்வெர்ட்டர்னா என்னது, டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் தானே. இன்புட் நம்ம டிசி சப்ளையை கொடுத்துருப்போம், அவுட்புட்டில் ஒரு த்ரீ ஃபேஸ் லோடை கொடுத்துருப்போம். அந்த த்ரீ ஃபேஸ் லோடு வந்து எதர் நம்ம ஸ்டார் கனெக்டரில் கொடுத்துருக்கலாம், இல்லை டெல்டா கனெக்ஷனில் வச்சுருக்கலாம். நம்ம பார்த்து என்ன பார்த்துருப்போம், ஸ்டார் கனெக்ஷனில் கொடுத்துருப்போம். எதுக்காண்டி ஸ்டார் கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம், நம்ம ஸ்டார் கனெக்ஷனில் கொடுக்கும் போது தான் கேல்குலேஷன் நமக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம டெல்டா கனெக்ஷன் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், ஃபர்தராக அதை ஸ்டார் டு டெல்டா கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுதான் என்ன பண்ணியிருப்போம், டைரெக்டாக நம்ம ஸ்டார் கனெக்ஷன் லோடே கொடுத்துருப்போம். ஓகேவா, அந்த ஸ்டார் கனெக்டர் ஏசி லோட்லேருந்து ஒரு ஃபேஸுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் கேல்குலேட் பண்ணியிருப்போம், விஏஓ விபிஓ விசிஓன்னு பார்த்துருப்போம். அதுதான் என்ன சொல்லியிருப்போம், நம்ம ஃபேஸ் வோல்டேஜ்னு பார்த்துருப்போம். அந்த ஃபேஸ் வோல்டேஜோட கிராஃபை வரைஞ்சிருப்போம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வோல்டேஜ்லேருந்து லைன் வோல்டேஜை கேல்குலேட் பண்ணியிருப்போம். லைன் வோல்டேஜுங்கிறது விஏபி விபிசி விசிஏவாக இருக்கும். லைன் வோல்டேஜ் விஏபி வேணும்னா ஏ ஃபேஸ் வோல்டேஜ்லேருந்து பி ஃபேஸ் வோல்டேஜை மைனஸ் பண்ணியிருப்போம். விபிசிங்கிற லைன் வோல்டேஜ் வேணும்னா பி ஃபேஸ் வோல்டேஜ்லேருந்து சி ஃபேஸ் வோல்டேஜை மைனஸ் பண்ணுவோம். பிசிஏங்கிற லைன் வோல்டேஜ் வேணும்னா சி ஃபேஸ் வோல்டேஜ்லேருந்து ஏ ஃபேஸ் வோல்டேஜை மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதை நம்ம இருப்போம், டேரெக்டாக நம்ம ஃபேஸ் வோல்டேஜோட வேஃபார்மும் லைன் வோல்டேஜோட வேஃபார்ம் கிராஃப் ஷீட்டும் வரைஞ்சிருப்போம். ஏதாவது ஒரு ஃபேஸுக்கு மட்டும் ஒரு 60 டிகிரியில் மட்டும் ஏ ஃபேஸை மட்டும் நம்ம வரைஞ்சிட்டோம், அதுலேருந்து என்ன பண்ணிடலாம், பி ஃபேஸுக்கு 120 டிகிரி ஷிஃப்ட் பண்ணி வரைஞ்சிடலாம், சி ஃபேஸுக்கு அனதர் ஒரு 120 டிகிரி ஷிஃப்ட் பண்ணி வரைஞ்சிடலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் அப்படி தான், ஒரு ஃபேஸ் வரைஞ்சிட்டா போதும் மீதி ரெண்டு ஃபேஸும் 120 டிகிரி ஷிஃப்ட் பண்ணி வரைஞ்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம், இன்வெர்டர் ஃபுல்லாக முடிச்சுட்டு எஸ்சிஆரோட பற்றி இறங்கியிருப்போம். ஏன்னா அதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இன்வெர்டரில் யூஸ் பண்ணது எஸ்சிஆராக இருந்திருக்கும். அடுத்து நம்ம பார்த்தது அந்த எஸ்சிஆர் தான் பார்த்துருப்போம், எஸ்சிஆரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அதில் ஒர்க்கிங் கண்டிஷன், நெக்ஸ்ட்டு அதை ஆன் பண்ணுற மெத்தட், அதை ப்ரொடக்ட் பண்ணுற மெத்தட், ஆன் பண்ணுற மெத்தடில் இருக்க ட்ரிகரிங் சர்க்கியூட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த பவர் எலக்ட்ரானிக்ஸில் பவர் எலக்ட்ரானிக் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த பவர் எலக்ட்ரானிக் சுவிட்சை வந்து எப்படி தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அண்ட் அந்த காமுட்டேஷன் ப்ராசஸ் ரெண்டை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த காம்பிடேஷன் ப்ராசஸ் தெரிஞ்சிக்க முன்னாடி அந்த சுவிட்சை பற்றி நீங்கள் கிளாஸிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காம்பிடேஷன் ப்ராசஸ் எதுக்காண்டி வந்தோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் தெரியும். ஓகேவா, நார்மலாக என்ன சொல்லுவோம், நம்ம இப்போ பவர் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு சுவிட்சாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்ச் எல்லா பக்கம் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனட்டையும் ஒரு சுவிச்சாக யூஸ் பண்ணுறோம். அந்த சுவிட்சை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், எந்தெந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தா என்ன ஆகுது, அந்த சுவிச்சோட நேம் மாறுது. எஸ்இஆர் எல்லாமே தைரிஸ்டர் ஃபேமிலியோட சேர்ந்தது தான், ஜிடிஓ மாஸ்வெட் ஐஜிபிடின்னு. அதுக்கு அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதோட ஒர்க்கிங் நம்ம எந்த அப்ளிகேஷனில் அந்த சுவிட்சை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. பேஸ்ட் ஆன் அதை பொறுத்து என்ன பண்ணுறோம், இந்த பவர் எலக்ட்ரானிக் சுவிட்சை மூணு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம், அன்கண்ட்ரோல்டு சுவிட்ச், செமி கண்ட்ரோல்டு சுவிட்ச், ஃபுல்லி கண்ட்ரோல்டு சுவிட்ச். ஓகேவா, அன்கண்ட்ரோல்டு சுவிட்சுனா என்னென்னா,
அந்த சுவிட்சை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இங்கே நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கிறது எதை பொறுத்து பேசுகிறோம்னா, ஒரு சுவிச்சோட ஆன் பண்ணுறது அண்ட் ஆஃப் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம், கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக கண்ட்ரோல் அப்படி தானே, சுவிட்சுன்னு சொல்லிட்டோம், சுவிட்சில் நம்ம எதை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆன் பண்ணுறதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ஆஃப் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணலாம், வேற ஏதாவது சுவிட்சில் வேறு கண்ட்ரோல் பண்ண முடியுமா, சுவிட்சில் போகிற கரண்ட்டே வோல்டேஜ் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பேசிக்காக ஒரு சுவிட்சுனா என்னது, அது ஆன் பண்ணும் இல்லை ஆஃப் பண்ணி விடும், ஒரு பிளாக்கிங் அண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் மாதிரி தானே. ஸோ என்ன பண்ணுறோம், அதில் கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறது என்னென்னா, அதை ஆன் பண்ணுற ஆப்ரேஷன் அண்ட் ஆஃப் பண்ணுற ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதும் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்கிறது. அன்கண்ட்ரோல் சுவிட்சுனா நம்மளால் ஆன் பண்ணுறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆஃப் பண்ணுறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அன்கண்ட்ரோல் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். செமி கண்ட்ரோல் சுவிட்சுனா எதர் நம்ம ஆன் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணலாம், ஆர் ஆஃப் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏதாவது ஒரு கண்ட்ரோலிங் மெத்தட் மட்டும் நம்மளோட ஹேண்ட்ஸில் இருக்குது, இன்னொன்று என்ன பண்ண முடியாது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க சுவிட்ச் என்ன சொல்லுவோம்னா, செமி கண்ட்ரோல்டு சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுல்லி கண்ட்ரோல்டு சுவிட்ச். ஃபுல்லி கண்ட்ரோல் சுவிட்ச்னா ஆன் பண்ணுறதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதோட ரெண்டு ப்ராசஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் அந்த சுவிச்சுக்கு தான் என்ன சொல்லுவோம்னா, ஃபுல்லி கண்ட்ரோல் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு சுவிட்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. அன்கண்ட்ரோல் சுவிட்சுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, டயோட சொல்லலாம். டயோடில் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஸோ டயோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு செமி கண்டக்டர் மெட்டீரியலால் மேட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஆகும், எதர் சிலிக்கனால் மேட் பண்ணியிருந்தா 0.7 வோல்ட்டை ரீச் ஆயிடுச்சுன்னா ஆன் ஆயிரும். ஜெர்மனித்தால் மேட் பண்ணியிருந்தா 0.3 வோல்ட்டேஜ் ரீச் பண்ணிச்சுன்னா நமக்கு ஆன் ஆயிரும். ஃபர்தர் அதை நம்ம ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா, ஆனோட வோல்டேஜ் கிரேட்டர் தென் கேட்டோட வோல்டேஜ் ஆயிடுச்சுனாலே டயோடானது நமக்கு வந்துடும். எதர் அது ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோடாக இருக்கும் இல்லை ரிவர்ஸ் பிளாக்கிங் மோடாக இருக்கும், ரெண்டே ரெண்டு ஆப்ரேஷன் தானே இருக்குது. ஸோ அங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டியும் கிடையாது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அன்கண்ட்ரோல் சுவிச். நமக்கு இந்த டைமிங்கில் தான் ஆன் பண்ணும். நம்ம எஸ்சிஆரில் படித்தோம் இல்லையா, நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷன் 60 டிகிரி படிக்கும்போது இந்த ஃபயரிங் ஆங்கிள்லாம் படித்தோம் இல்லை, ஃபயரிங் சர்க்கியூட் ட்ரிகரிங் சர்க்கியூட்னு. நமக்கு 90 டிகிரி வரைக்கும் போனால் ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகரிங்க்கு போகணும், 90 விட அதிகமாக பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ட்ரிகரிங் போகணுட்டு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, நம்ம டயோடில் அதோட ஆன் டைமிங்கையோ ஆஃப் டைமிங்கையோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்லலாம், டயோட் ஆஸ் அ அன்கண்ட்ரோல்ட் சுவிச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செமி கண்ட்ரோல் சுவிச் என்ன சொல்லலாம், நம்ம இது வரைக்கும் ரொம்ப ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கோம்ல எஸ்சிஆர் தைரிஸ்ட்னு சொல்லிட்டு, அதுதான் என்னது, செமி கண்ட்ரோல் சுவிச். அதை எதுக்காண்டி செமி கண்ட்ரோல் சுவிச்சுன்னு சொல்கிறோம், நம்ம ஆன் பண்ணுறதை மட்டும்தானே கண்ட்ரோல் பண்ணுறோம், எஸ்சிஆர் ஆஃப் பண்ணுறதை பற்றி எங்கேயாச்சும் இப்போ பேசணுமா, எதுவும் பேசவே இல்லை. இல்லை எஸ்சிஆரை வந்து இந்த டைமிங்கில் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எங்கேயுமே சொல்லலை. ஆன் பண்ணுறது தான் கேட் பல்ஸை கொடுத்தா ஆன் ஆகும், கேட் பல்ஸை கொடுத்தா ஆன் ஆகும்னு பேசியிருக்கோம். இந்த கேட் பல்ஸ் கொடுக்க டைமிங்கை வேரி பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எஸ்சிஆரோட ஆன் கண்டிஷனை மட்டும் தான் நம்மளால் வேரி பண்ண முடியும், ஆஃப் பண்ணுறதை நம்மளால் பண்ண முடியாது. அக்யூரேட்டான டைமிங்கில் இந்த டைமிங்கில் எஸ்சிஆர் ஆனது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆனோம்னா நம்மளோட எஸ்சிஆரில் அதை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எஸ்சிஆர் ஆஸ் அ செமி கண்ட்ரோல்டு சுவிட்ச். ஃபுல்லி கண்ட்ரோல் சுவிட்சுனா என்னது, ஜிடிஓ என்ன சொல்லலாம், ஃபுல்லி கண்ட்ரோல் சுவிட்ச் அப்படின்னு சொல்லலாம். கேட் டேன் ஆஃப் டைரிசன் படிச்சிருப்பீங்க இல்லையா, நேம்லே இருக்குல்ல கேட் டேன் ஆஃப்னு. அங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆன் பண்ணுறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ஆஃப் பண்ணுறதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்னா, அந்த கேட் டெர்மினலுக்கு நம்ம பாசிட்டிவ் சப்ளை கொடுத்தா அந்த டிவைஸ் ஆனது ஆன் ஆகும், அதே கேட் டெர்மினலுக்கு நம்ம நெகட்டிவ் சப்ளை கொடுத்தா டிவைஸ் ஆனது ஆஃப் ஆகும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஜிடிஓவை ஃபுல்லி கண்ட்ரோல் சுவிச்சுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். ஸோ இதை விட இந்த எல்லா பவர் எலக்ட்ரானிக் சுவிச்சஸையும் என்ன அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்த ரெண்டு டைப்பாக சொல்லுவாங்க, டேன் ஆன் சுவிச் அண்ட் டேன் ஆஃப் சுவிச் அப்படிம்பாங்க. டேன் ஆன் சுவிச்சுனா அந்த சுவிட்ச் ஆனது என்ன இருக்கும்னா, சுவிட்சின் ஆஃப் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம், சோர்ஸுக்கும் லோடுக்கும் நல்லா தான் சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்படி சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருக்கும் போது டேன் ஆன் சுவிச்சுனா அந்த சுவிட்ச் ஆனது எப்போதுமே நார்மலி க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்கும். அதே இது டேன் ஆஃப் சுவிச்சுனா அந்த சுவிட்ச் ஆனது எப்போதுமே நமக்கு நார்மலி ஓப்பன் கண்டிஷனில் இருக்கும். எப்போ நம்ம வேணுமோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அந்த டேன் ஆன் சுவிச்சு டேன் ஆஃப் சுவிச்சுன்னா என்ன புரியுதா, டேன் ஆன் சுவிட்சுனா நார்மலி எப்போதுமே சுவிட்சு க்ளோஸ்டாக இருக்கும், ஸோ கரண்ட் ஆனது சோர்ஸ்லேருந்து லோடுக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். டேன் ஆஃப் சுவிட்சுனா எப்போதுமே நார்மலி ஓப்பன் கண்டிஷனில் இருக்கும், சப்ளை வானது நமக்கு சோர்ஸ்லேருந்து லோடுக்கு போகாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டேன் ஆன் சுவிச்சையும் டேன் ஆஃப் சுவிச்சையும் அதோட பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணனா என்ன பண்ணணும், டேன் ஆன் சுவிச்சுனா எப்போதுமே ஆன் கண்டிஷனுக்குன்னு சொன்னோம், அதை ஆஃப் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல நம்ம எஸ்சிஆரை யூஸ் பண்ணால் நம்ம இஷ்டத்துக்கு அதை ஆஃப் பண்ண முடியுமா, பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போது நம்ம எஸ்சிஆரை ஆஃப் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆஃப் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா, காம்புடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ காம்புடேஷன் என்ன பண்ண போகிறோம், ஒரு சுவிட்சை ஆஃப் போஷன் கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னது, காம்புடேஷன். அதை நம்ம எப்படி காம்புடேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு சுவிட்ச் சொல்லணும்னா, டேன் ஆஃப் சுவிட்சுன்னு. அந்த சுவிட்ச் எப்படி இருக்குது, எப்போதுமே நார்மலி டேன் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, சுவிட்சு ஓப்பனில் இருக்குது. இப்போ அதை நம்ம ஆன் பண்ணால் என்ன பண்ணணும், ட்ரிகர் பண்ணுவோம்ல.
ஸோ சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணணும்னா நம்ம ட்ரிகர் பண்ண வேண்டியிருக்கு, ஓப்பன் பண்ணணும்னா காம்புடேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா, ரெண்டோட ப்ராசஸ் புரியுதா? எந்த இடத்துல ட்ரிகரிங் பண்ண போகிறோம், எந்த இடத்துல காம்புடேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஒரு சுவிட்சை ஆன் பண்ணணும்னா அங்கே நம்ம ட்ரிகரிங் சர்க்கியூட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒரு சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணணும்னா அங்கே நம்ம என்ன பண்ணணும், காம்புடேஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ காம்புடேஷன் என்ன புரியுதா? காம்புடேஷன்னா இந்த டேன் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் எஸ்இஆர் இஸ் கால்ட் காம்புடேஷன். ஓகேவா, எஸ்இஆரை ஆன் பண்ணுறதுக்கு ட்ரிகரிங் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணியிருப்போம், எஸ்இஆரை ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ காம்புடேஷன் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணுறோம். அப்போ இந்த காம்புடேஷன் பண்ணணும்னா எப்படி நம்ம காம்புடேஷன் பண்ணலாம், எஸ்இஆரை ஆஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது, என்ன பண்ணால் நம்மளோட சுவிட்ச் ஆனது ஆஃப் ஆகும், ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், கேட்டுக்கு சப்ளை கொடுத்தோம், சப்ளை கொடுத்தோம்னா என்னாச்சு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சா? கேட்டு சப்ளை கொடுத்த உடனே சென்டரில் இருக்க ஜங்ஷன் J2 ஆனது ஃபார்வர்ட் பேஸ் ஆயிடுச்சுல்ல, ஃபார்வர்ட் பேஸ் ஆகும் போது இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோவாச்சு, ஸோ ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு இன்னொரு ஃபார்வர்டு கரண்ட் ஃப்ளோவாச்சு அப்படி தானே. அந்த ஃபார்வர்டு கரண்ட் வந்து லேச்சிங் கரண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னேன், கேட்டை நம்ம ரிமூவ் பண்ணாலும் சுவிட்ச் ஆனது ஆஃப் கண்டிஷனுக்கு போகாதுன்னு சொன்னானா. அப்போ சுவிட்ச் எப்போ ஆஃப் கண்டிஷனுக்கு போகும், அந்த ஹோல்டிங் கரண்ட்டோட சேர்த்து இன்னொரு கரண்ட் லேச்சிங் கரண்ட் ஹோல்டிங் கரண்ட்னு பார்த்தோம்ல. அப்போ எப்போ நமக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகும்னா நம்ம ஆனோட டு கேத்தோடுக்கு அப்ளை பண்ண இந்த ஃபார்வர்டு கரண்ட் ஆனது ஹோல்டிங் கரண்ட்டை விட கம்மியாக பேசினா என்ன ஆகும், நமக்கு எஸ்இஆர் ஆனது ஆஃப் ஆகுமா? அப்போ நம்ம மெயின் ஏம் என்ன இருக்குது, அந்த ஃபார்வர்டு கரண்ட்டை பிலோ தி ஹோல்டிங் கரண்ட்டை கொண்டு வரணும், இல்லைனா ஜீரோ கொண்டு வரணும். கொண்டு வந்தால் நமக்கு எஸ்இஆர் ஆஃப் ஆயிரும்ல, என்ன கான்செப்ட்டுங்க அது புரியுதில்ல. நம்ம எஸ்இஆரை ஆன் பண்ணுறதுக்கு கேட்டு கொடுத்தா ஆன் ஆயிடுச்சு, ஃபார்வர்டு கரண்ட் ஃப்ளோ ஆச்சு. இப்போ எஸ்இஆர் ஆன் பண்ணணும்னா ஒரே ஒரு மெத்தட் என்னது, அந்த ஃபார்வர்டு கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணி என்ன கொண்டு வரணும், அந்த ஃபார்வர்டு ஆனோட்டு கேத்தோட்டு போகிற கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணி ஜீரோ கொண்டு வரணும், இல்லைனா ஹோல்டிங் கரண்ட்டை விட கம்மியாக கொண்டு வரணும். ஓகேவா, ஸோ எப்படி அது பண்ணலாம், அந்த ஃபார்வர்ட் கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதை ரெடியூஸ் பண்ணுறா இருந்தா சப்ளை அப்ளை பண்ணுமா, எந்த விதமான சப்ளை அப்ளை பண்ணணும், ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்வர்ட் சப்ளை தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்ளை பண்ணுறது என்னவாக இருக்கணும், ரிவர்ஸ் சப்ளை அப்ளை பண்ணுமா, ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், ஃபார்வர்டு வோல்டேஜ்லேருந்து பாசிட்டிவ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃபார்வர்டு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, நம்ம ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுமா, அந்த கரண்ட் என்ன ஆகும், நம்மளோட ஃபார்வர்ட் கரண்ட்டை அப்போஸ் பண்ணி அதோட வேல்யூவை கம்மி பண்ணும். ஸோ மெயின் அப்ஜெக்ட் இப்போ என்னென்னு புரியுதா, நம்ம காம்படிஷன் பண்ணி எஸ்இஆரை ஆஃப் பண்ணுறா இருந்தால் ஆனோடு கரண்ட்டை பிலோ தி ஹோல்டிங் கரண்ட்டை ரீச் பண்ண வைக்கணும், இல்லைனா ஜீரோவை ரீச் பண்ண வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், அதை பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் வோல்டேஜை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த காம்புடேஷனை என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தா ரெண்டு டைப் ஆஃப் காம்புடேஷன் இருக்குது, ஒன் இஸ் நேச்சுரல் காம்புடேஷன், அனதர் ஒன் இஸ் ஃபோர்ஸ்டு காம்புடேஷன். நேச்சுரல் காம்புடேஷன் என்னென்னா நம்ம தனியாக எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு சர்க்கியூட்டுமே டிசைன் பண்ண போகிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுற சப்ளைலேருந்து என்ன ஆகிக்கும், நம்மளோட எஸ்இஆர் ஆனது ஆஃப் ஆயிரும். அப்போ இது எங்கே யூஸ் பண்ணலாம், இப்போ அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாமா, நேச்சுரல் காம்புடேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும்னு தெரியாச்சு. அப்போ இந்த காம்புடேஷன் அப்போ எங்கே தான் யூஸ் ஆகும், நம்ம யூஸ் பண்ணுற சப்ளைவானது ஏசி சப்ளைவாக இருந்தால் மட்டும்தான் நேச்சுரல் காம்புடேஷனை யூஸ் பண்ண முடியும். எதுக்காண்டி இந்த ஏசி சப்ளை இருந்தால் மட்டும் நேச்சுரல் காம்புடேஷனை யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஏசி சப்ளை நமக்கு என்ன இருக்குது, ஃபார்வர்ட் சைக்கிள் அண்ட் ரிவர்ஸ் சைக்கிள் இருக்குமா, பாசிட்டிவ் பல்ஸும் கிடைக்கும் நெகட்டிவ் வோல்டேஜும் கிடைக்குமா, பாசிட்டிவ் பல்ஸ் வரும்போது எஸ்இஆர் ஆனது ஆன் ஆகும், நெகட்டிவ் பல்ஸ் வரும்போது என்ன ஆகும், எஸ்இஆர் நமக்கு ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும் அப்படி தானே. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இங்கே நமக்கு தனியாக இதை ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி எஸ்ஆனால் எந்த ஒரு சர்க்கியூட்டும் தேவையில்லை, ஏன்னா ஃபார்வர்டு வோல்டேஜ் மட்டும்தான் இங்கே கிடைக்கும். ரிவர்ஸ் வோல்டேஜ் வரும்போது எஸ்இஆரோட ஆனோடுக்கு நெகட்டிவ் சப்ளை கிடைக்கும், கேத்தோடுக்கு பாசிட்டிவ் சப்ளை கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஆர் என்ன ஆயிரும், நமக்கு ரிவர்ஸ் பிளாக்கிங் மோடுக்கு போயிடும், ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். இது இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நேச்சுரல் காம்புடேஷன் சொல்லுவோம், இல்லைனா லைன் காம்புடேஷன் சொல்லலாம், இல்லை சோர்ஸ் காம்புடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, லைன் காம்புடேஷனாக நம்ம யூஸ் பண்ணுற லைன் வோல்டேஜ்லேருந்தே எஸ்ஆர் ஆனது காம்புடேட் ஆகுது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், ஃபோர்ஸ்டு காம்புடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ்டு காம்புடேஷன் என்னென்னா இந்த விதமான காம்புடேஷனில் நம்ம தான் என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக ஒரு சர்க்கியூட்டை டிசைன் பண்ணி அந்த எஸ்இஆரை ஆஃப் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்போ இங்கே இன்புட் என்னவாக இருக்கும், டிசி சப்ளைவாக இருக்குமா, ஏன்னா ஏசி சப்ளைவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். நம்ம டிசி சப்ளை கொடுத்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபோர்ஸ்டு காம்புடேஷனுக்கு வரும். ஓகேவா, இந்த ஃபோர்ஸ்டு காம்புடேஷன் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்டர்னலாக ஒரு சர்க்கியூட்டை டிசைன் பண்ணி அந்த எஸ்இஆரை ஆஃப் பண்ணுறோம். இதில் என்னென்ன டைப் ஆஃப் காம்புடேஷன் இருக்குன்னு பார்த்தா ஆறு டைப் இருக்குது, கிளாஸ் ஏ காம்புடேஷன், கிளாஸ் பி காம்புடேஷன், கிளாஸ் சி காம்புடேஷன், கிளாஸ் டி காம்புடேஷன், கிளாஸ் இ காம்புடேஷன் அண்ட் கிளாஸ் எஃப் காம்புடேஷன். இந்த கிளாஸ் எஃப் அப்படிங்கிற காம்புடேஷன் என்னென்னா நேச்சுரல் காம்புடேஷன் பார்த்தோம்ல, அந்த நேச்சுரல் காம்புடேஷன்னா கிளாஸ் எஃப் காம்புடேஷன். மீதி இருக்க அஞ்சு டைப் இருக்கு இல்லையா, ஏலேருந்து இ வரைக்கும் உள்ள காம்புடேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபோர்ஸ்டு காம்புடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ்இஆரை ஆஃப் பண்ணுறதுக்கு தனியாக ரெண்டு மூணு சர்க்கியூட்டை டிசைன் பண்ணுவோம், அந்த சர்க்கியூட்டில் என்ன இருக்கும்னா
எய்தர் கெப்பாசிட்டர் ஆர் இண்டக்டரை யூஸ் பண்ணி ரெசனன்ஸ் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணுவோம். அப்படி இல்லைனா இன்னொரு எஸ்சிஆரை யூஸ் பண்ணி ஆக்சிலரி எஸ்சிஆர்னு பார்த்துருப்போம். ஆக்சிலரி தைரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தைரிஸ்டர் மூலிமா என்ன பண்ணுவோம்னா நம்மளோட எஸ்சிஆருக்கு ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். ஸோ மெயின் எய்ம் என்ன, எஸ்சிஆருக்கு ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணும். ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ஃபார்வர்ட் கரண்ட் பிலோ தி ஹோல்டிங் கரண்ட் ரீச் ஆகுது, எஸ்சிஆர் ஆனது ஆஃப் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்மளோட பவர் எலக்ட்ரானிக் சுவிட்சோட கிளாசிஃபிகேஷனை பற்றி பார்த்தோம். அன்கண்ட்ரோல்டு சுவிட்சு, செமி கண்ட்ரோல்டு சுவிட்சு, ஃபுல்லி கண்ட்ரோல் சுவிட்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், காம்புடேஷன் அப்படின்னு சொன்னோம். காம்புடேஷன் என்னன்னா எஸ்சிஆரை ஆஃப் பண்ணுறதுக்கு மெத்தட் தான் காம்புடேஷன் அப்படிங்கிறது. அதில் ரெண்டு டைப் ஆஃப் காம்புடேஷன் இருக்கு, நேச்சுரல் காம்புடேஷன், ஃபோர்ஸ்டு காம்புடேஷன். நேச்சுரல் காம்புடேஷன்னா நம்ம இன்புட் சப்ளை ஏசி சிக்னலை யூஸ் பண்ணால் நேச்சுரல் காம்புடேஷன் நடக்கும். ஃபோர்ஸ்டு காம்புடேஷன்னா இன்புட் சப்ளை டிசியை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஃபோர்ஸ் காம்புடேஷனில் கிளாஸ் ஏ காம்புடேஷன், கிளாஸ் பி காம்புடேஷன், கிளாஸ் சி காம்புடேஷன், கிளாஸ் டி காம்புடேஷன், கிளாஸ் இ காம்புடேஷன் அண்ட் கிளாஸ் எஃப் காம்புடேஷன். அந்த கிளாஸ் எஃப் காம்புடேஷன் என்ன சொல்லியிருக்கோம், நேச்சுரல் காம்புடேஷன் சொன்னோம். ஓகேவா? ஸோ அந்த சர்க்கியூட்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா எய்தர் இண்டக்டர், கெப்பாசிட்டர் ஆர் ஆக்சிலரி எஸ்சிஆரை யூஸ் பண்ணி நம்ம எந்த தைரிஸ்டரை ஆஃப் பண்ண போகிறோமோ அதுக்கு ரிவர்ஸ் வோல்டேஜை அப்ளை பண்ணியிருப்போம். ஓகேவா? தேங்க்யூ.